அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற மகுடவாசகத்தின் கீழ் ஐபிசி தமிழ் அனுசரணையிலே யாழ் மாநகர சபை பெருமையுடன் முன்னெடுக்கின்ற 2023 முத்தமிழ் விழா ஆடி திங்கள் 13 29/7/2023 மாலை 4:30 நல்லூர் ஸ்ரீ துர்கா மணி மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த விழா 28/7/2023 நடைபெறுவதாக இருந்தபோதும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த விழா 29/7/2023 சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக வடமாகாண ஆளுநர் கௌரவ திருமதி பி செம் சார்ல்ஸ் அம்மா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களாக ஐபிசி குழுமத்தினுடைய தலைவர் திரு கா பாஸ்கரனும் உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி திணைக்களம் வடமாகாணம் திருசேனா பிரணநாதன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்களுடைய முத்தமிழ் விழாவாக முன்னெடுக்கப்படுகின்ற விழாவிலே முத்தமிழை குறிக்கின்ற இசை அரங்கு, இசை நாட்டிய நாடக அரங்கு, இயல் அரங்கு ஆகியவை நடைபெற இருக்கின்றன. இதிலே இசை அரங்கிலே நாத இளவரசன் நல்லூர் பிச்சியப்பா ரஜீந்திரன் அவர்களுடைய நாதஸ்வர கச்சேரியும், இசை நாட்டிய நாடக அரங்கிலே ஏழிசை மிருதங்க நத்தனாலயத்தினுடைய ஏற்பாட்டிலே வெந்து தணிந்தது காடு என்ற இசை நாட்டிய நாடகமும், இயல் அரங்கிலே செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவருடைய தலைமையிலே எம்மண்ணில் இன்றைய சூழலில் உயர்கல்வியும் மனிதநேயம் கலாச்சார பண்பாடுகளும் வளர்ச்சி பெற்றுள்ளது, வளர்ச்சி பெறவில்லை என்ற இரு அணிகளை சேர்ந்த அணி வீரர்கள் பங்கு பெற்றுகின்ற பட்டி மண்டபமும் நடைபெற இருக்கிறது. இதிலே வளர்ச்சி பெற்றுள்ளது என்ற அணியிலே திரு சானா லலீசன் அவர்களும், திரு கூணா பாலசண்முகன் அவர்களும், திரு தேனா கர்ஷன் அவர்களும் பங்கு பெற்றுகிறார்கள். அதே போல் வளர்ச்சி பெறவில்லை என்ற அணியிலே திரு நானா விஜயசுந்தரம் அவர்களும், திரு நானா ஐங்கரன் அவர்களும், திரு தானா கருணாகரன் அவர்களும் பங்கு பெற்றுகிறார்கள். இத்தோடு எங்களுடைய இந்த விழாவிலே வளமை போல இயல் இசை நாடகத்துறையிலே பெரும் பங்காற்றியவர்களுக்கான மாநகர சபையினுடைய உயர் விருதான அரசகேசரி விருது வழங்கல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டு இயல் துறையிலே கலாபூஷணம் கோகிலா மகேந்திரன் அவர்களுக்கும், இசைத்துறைக்காக நாதஸ்வர வித்வான் கலாபூஷணம் எம்பி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், நாடகத்துறையிலே கலாகீர்த்தி சாந்தினி சிவனேசன் அம்மா அவர்களுக்கும் இம்முறை இவ்வாண்டுக்கான அரசகேசரி விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த மாநகர சபை சென்ற ஆண்டு போல இம்முறையும் சிறப்பாக முன்னெடுக்க இருக்கின்ற இந்த முத்தமிழ் விழா நிகழ்விலே எல்லோரும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் தயவு பணிவு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.